ஐய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விண்ஷன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே அடுத்தவங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் நிறையா பேர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம் உண்மையிலே உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போயிட்டே இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் வந்தொன்னே என்ன ஆயிடும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு என்ன ஆயிரும் அப்படியே கட் ஆயிடும் ஏன்னால் அந்த அடுத்தவொடனே நம்ம உள்ளே நுழைய விட்டனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யலான்னு போவோம் இல்லாட்டி ஒரு விஷயத்தை ஒரு முயற்சி எடுக்கலான்னு போவோம் அந்த டைம் என்ன பண்ணுவோன்னா அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அடுத்தவனையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தவனை கம்பேர் பண்ணி தான் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ணவே கூடாதுன்னா நம்ம செவியில் வாங்கிக்கவே கூடாது இப்போ ஒரு குழந்தை வந்து தவழ்ந்து எந்திரிக்கும் போது என்ன பண்ணுனா விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து சிரிச்சிருப்போம் சப்போஸ் அதை அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு சிரிச்சுக்கோ ஐயோ உளுந்துருவியே எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்கிறது கேட்டுச்சுன்னா அது என்ன ஆயிடும்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க இதை சொல்லுவாங்களா அதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்கள நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்மளால் முன்னேறவே முடியாது அதனால் அடுத்தவங்க சொல்கிற நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க நம்மளை சொல்கிற குறைகள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம காதில் வாங்கிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அடுத்தவங்க நம்ம பார்க்க வேணாம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அதனால் நம்ம வாழ்க்கைக்கு யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க கொடுக்குற நல்ல வேங்கிற வேணாம் கெட்ட சர்டிஃபிகேட் வேணாம் எந்த சர்ட்டிஃபிகேட் வேணாம் ஏன்னால் யாருமே அஞ்சு பைசாவுக்கு நம்ம வாழ்க்கையில் யாருமே உதவ மாட்டாங்க நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் அதனால் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் நல்லபடியாக காலேஜை ஜாயின் பண்ணுங்கள் நல்லபடியாக உங்கள் பெற்றோரை நீங்கள் பாருங்கள் நல்லபடியாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க கண்டிப்பாகவே நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக அமைய போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்